வாய்ஸ்க்கும் ஃபைவ் ஸ்டார் படத்துக்கு நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அப்போ பார்த்து மனுஷன் ரொம்ப நாள் படம் பண்ணல, இந்த டிப்ரெஷன் இருப்பார்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு மாடர்ன் சாமியார் பேசுகிற மாதிரி இருந்தது. ரெட் ஆப்பிள் கண்ணு தூடு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் அவங்கள மேடம் தான் கூப்பிட்டேன், மேடம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால அபிராமின்னு கூப்பிடுறேன். விரும்பாண்டியில் வந்து அந்த அந்த டிவிஎஸ் சாம்பியன் எனக்கு TVS50 எனக்கு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு நீங்களும் அந்த பிள்ளைக்கு சச்சின் டெண்டுல்கர்னு பேர் வைக்கிற வரைக்கும் பேசிட்டு போகிற அந்த சீன் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் போரே அடிக்காத சீன் வந்து அது. அது உன்னை விட சாங் வந்து எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன்னு தெரியாது. என் வாழ்க்கின்ற கோலத்தில் எந்த புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளியை வச்ச மனுஷன் அருள்தாசனே. எனக்கு ரஜினி சார் அவர் உட்காரு ஸ்டைலு வேகம்லாம் பார்க்கும்போது என்று அவர் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். Yes, or nalla kai thadana, let's welcome makkal selvin Vijay Sethupathi avargal on stage. Sir, ore nimisham mic kudukkuradhukku munnadi mic kuduthirunga sir. Yes, edha onta kaiyila pudichu thappu temba irukum vera onnum illa. இல்லை சார், நீங்கள் சூப்பராக பேசுவீங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணிடலாமா உங்களோட பெர்மிஷனோட? எஸ் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு. எஸ் 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 எஸ், சூப்பர். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் ஐ வுட் லைக் டு கால் ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு சார் ஆன் ஸ்டேஜ், மிஸ்டர் லலித் குமார் சார் ஆன் ஸ்டேஜ், மிஸ்டர் கார்த்திகேயன் சந்தானம் சார் ஆன் ஸ்டேஜ், மிஸ்டர் அழகர் சார் ஆன் ஸ்டேஜ். பயங்கரமா இருக்கு போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக். ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் வச்சிருக்காரு நித்திலன். நல்லாவே சம்பவம் வச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு. சூப்பர் வந்திருக்க பிரஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முதல்ல சுதன் சார்கிட்ட கேட்டேன், போஸ்டர் லான்ச்சுக்கு ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிடுமா அப்படின்னு. பட் 50வது படம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கணும் அவங்களோட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சரின்னு பட்டுது. தப்போ சரியோ, நீங்கள் திட்டினீங்களோ வாழ்த்துனீங்களோ எதுவாக இருந்தாலும் அது எனக்கு உறுதுணையாக மட்டுமே இருந்திருக்கு. உங்களுடைய அத்தனை பாராட்டுக்கும் அத்தனை கண்டிப்புக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். இந்த போஸ்ட் லான்ச்சை உங்கள் முன்னாடி இது பண்ணணுங்கிறது அவரோட ஐடியா தான். ஸோ அதுக்கு வந்து கலந்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இல்லை நான் தான் கூட. ஸோ ரொம்ப நன்றி. 50 படங்கிறது தெரியல, என் லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் கூட கற்பனவே பண்ணி பார்க்காது. எப்பவுமே அந்த நீண்ட தூர பிரயாணத்தில் மைல்களை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கோமான்னு. ஸோ இந்த மாதிரி வர நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு மைல்கல் இப்போன்றது, இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கோங்கிறது. பிரயாணப்பட்டிருக்கோன்னு சொல்லும்போதே அவ்வளோ தூரம் அனுபவப்பட்டிருக்கோன்னு இருக்குது. அனுபவம் நிச்சயமாக வந்து ஒரு பொறுமையும் ஞானத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். அதை வச்சுக்கு தான் நான் முன்னாடியும் போகிறேன். எனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்த ரசிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சினிமாவில் இருக்க அத்தனை டெக்னீஷியன்ஸ் சக நடிகர்களுக்கும் ப்ரெஸ் பீப்புள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், நன்றி. கை தட்டு முழுசாக கத்துருங்க, இல்லை தட்டாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கேருந்து தான் தொடங்குறதுன்னு தெரியல. என் வாழ்க்கைன்ற கோலத்தில் எந்த புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளியை வச்ச மனுஷன் அருள்தாசனே. ஒரு நாள் வந்து நான் மகாநாள் நடிக்கும்போது பெரிய பழக்கம் கூட இல்லை, நான் இந்த பகவதி பெருமாள் ஒரு படம் பண்ணுறது பக்ஸ், அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம், நம்ம ஊர் கலர், அவர் படத்துக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. நம்ம ஊர் முகமாகவும் இருக்கணும், நம்பிக்கையான முகமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பயப்படுற முகமாகவும் இருக்கும் சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது. அப்போ எனக்கு இவர் முகம் ஞாபகத்துக்கு வந்தது, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு. அப்போது பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள்தாசன்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னான் விஜய் சேதுபதினு ஒருத்தன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தெரியும். ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஆஃப் முடித்து டப்பிங் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது
ஒரு ரெண்டு மிஸ்கால் வந்து இன்னொரு நம்பர் கூட மாற மாட்டேன், 9841063125 அந்த நம்பர் வந்த கால். ஸோ அப்போது ரெண்டு கால் இருந்தது, நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனு ராமசாமி படம் பண்ணுறாரு, உன்னை சொல்லியிருக்கேன், உன்னை பார்க்கும்போது கேரக்டர் ஆர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னு அப்பல நான் அப்படியே போனேன். அப்படியே நடந்தது, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ அந்த 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 புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் கோலத்தை தொடங்கி வச்ச நபர் அவர் தான். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது இந்த ஃபங்க்ஷனில் இந்த 50வது படம் இது இப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல, ஆனால் அருள்தாசனை வந்தபோது எனக்கு எனக்கு வந்து எனக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக் அப்படி பின்னாடி போயிடுச்சு. இத்தனை வருஷம் கடந்து போனது எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. 2010 வந்த ஃபோன் கால் அது, இந்த கிட்டத்தட்ட 13-14 வருஷம் போனதே தெரியல, நான் பின்னாடி போய் தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான மட்டும் லைஃப்பில், இதை க்ரியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம மகாராஜா பற்றி பேசுகிறேன். மகாராஜா வந்து முதல்ல என்னோட நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நட்டி சார், நான் நட்டி சார் ஓகே சார் சொல்லிட்டான் ஓகே சொல்லிட்டாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் படத்தில் அது ஒரு இன்னொரு ஹீரோ தான் அந்த படம். ஆக்சுவலி கேரக்டர் வந்து அது அவர்கிட்ட ஒரு ஒரு எனக்கு ரொம்ப தெரில, சாரி சார் இப்படி சொல்லாமல் தெரில, பட் உங்களை சார் ரஜினி உட்காருங்க சார், எனக்கு ரஜினி சார் அவர் உட்காரு ஸ்டைலு வேகம்லாம் பார்க்கும்போது என்று அவர் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். இந்த படத்தோட இந்த கதையை கேட்டு பிடிச்சி உள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. நான் கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தேன்னு சொல்ல விட நீங்கள் கம்ஃபர்டபுளாக, இனிமேல் கம்ஃபர்டபுள் வந்து மியூச்சுவல் நினைக்கிறேன், அது ஒருத்தர்கிட்ட இருந்து வராது. ஸோ அது இன்னொருத்தர் அது கொடுத்து வாங்குறதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நட்டி சார். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன் சீனை நேற்று டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அப்படி ஒரு சிங்கம்புலி அண்ணனை அப்படி ஒரு ஃபார்மில் பார்த்து ஓகே இது ரகசியத்தை சொல்லாதுன்னு சொல்கிறான். ஓகே, சிங்கம்புலி அண்ணன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. டே அது முன்னாடி யார் சொல்லிட்டாங்கடா, அவர் பேரையே சொல்லக்கூடாதுன்ற. ஓகே, எல்லாத்தையும் மறந்துருங்க, ஆனால் எனக்கு முன்னாடி யாரும் சொல்லிட்டாங்கடா பேரை, நான் என்ன பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒன்று நடிச்சிருக்கு, அது ஒரு வாண்டு சாச்சனான்னு ஒன்று நடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்த்துக்கள். உட்கார், இப்போ நான் நீ யாருக்கு ஆஃப் பண்ணிட்டேன், அவர்கிட்ட ஃப்ளோரில் தான் போயிட்டு இருந்தேன். ஓகே, இந்த படத்தோட இசையமைப்பாளர் அந்த ஃபிலோமின் தினேஷ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்ராமி அண்ட் தென் மம்தா, நான் தான் சொல்லணும் உங்கள் ஃபேனுன்னு, ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக தமிழில் தொடங்கி வச்சுருந்தீங்க அபிராமி, நீங்கள் வந்து விழாவிற்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நான் உங்களை மேடம் தான் கூப்பிட்டேன், மேடம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அபிராமின் கூப்பிடுறேன். பட் எல்லாரையும் சொல்கிறது திருப்பி சொன்னாலும் எத்தனை முறை வேணால் சொல்லலாம், நாங்கள் எல்லாம் உங்களோட ஃபேன். விரும்மாண்டியில் வந்து அந்த அந்த டிவிஎஸ் சாம்பியன் நினைக்கிறேன், TVS50 அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு நீங்களும் அந்த பிள்ளைக்கு சச்சின் டெண்டுல்கர்னு பேர் வைக்கிற வரைக்கும் பேசிட்டு போகிற அந்த சீன் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் போரே அடிக்காத சீன் வந்து அது. அது உன்னை விட சாங் வந்து எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன்னு தெரியாது. அப்புறம் எனக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கும், சரத்குமார் சரோட பாட்டு ஆடிருப்பீங்க, ரெட் ஆப்பிள் கண்ணத்தோடு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் ஒரு படம் நலனோட ஒரு படம் நடிக்கும்போது, ஒரு ஷார்ட் நடிக்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் சீனுக்கு மூடு ஏதாவது பிடிக்கலன்னா, கண்டுபிடிக்க முடியலன்னா, ஏதாவது சாங் ரெஃபரன்ஸில் நான் மூடு புரிஞ்சுட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ஏதாவது சாங் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். அப்படி நான் சாங் ரெஃபரன்ஸ் எடுத்த சாங், ஒரு ஒரு சீனுக்கு நான் எடுத்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த சாங் எடுத்தேன், எந்த மூடில் அந்த சீனை அப்ரோச் பண்ண முடியலன்னு தெரியுது சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மகாராஜா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதனுடைய 50வது படமாக இருக்கிறதுல. நான் சுதனுக்கு பண்ணுறதையும் பெரிய சந்தோஷப்படுறேன். ஒரு படத்தை ரசித்து ரசித்து உருவாக்குறதுக்கு அவர் ரொம்ப மெனக்கிடுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது பேசப்படுற படமாக இருக்கும், ஒரு 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 கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ் அடிக்கிற படமாக இருக்கும் நல்ல நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. படத்தை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தை இப்படி பிரசன்ட் பண்ண எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.
இந்த படத்தை பற்றி சொல்கிறது நிறையா இருக்குது. பட் எல்லாரையும் தாண்டி, டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தாண்டி, நித்லன்னு ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அவனோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப லைக்கபிளாக இருக்குது. அவன் ப்ளே பண்ணுறான் ஆடியன்ஸோட. இந்த படம் உங்களுக்கு அதெல்லாம் செய்யும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கதை கேட்கும்போது, சரி அவனோட வேலை செய்யும்போது. இப்போ அவன் பேசும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு அவ்வளோ பேச வராது, ஆனால் அவனுக்கு ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும். அவன் இப்போ சொன்னான்ல, இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, 2 மடங்கு 3 மடங்கு சம்பாரித்து கொடுத்தணும். அதில் ஒரு துளி கூட திம்புருவம் ஆனவெல்லாம் கிடையாது, அது அவனோட இன்னசென்ஸு. அப்புறம் அவன் முழுக்க முழுக்க படத்தை பார்த்து முடிச்சுட்டு தான் அவனோட ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃப்ரேம் வைக்கும் போதும் சரி, என்னை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மடங்கு 3 மடங்கு லாபம் சம்பாதிக்க நினச்சி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஒவ்வொரு சீனையும் அவன் எழுதியிருக்கான். அது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பாதி சார் நான் நம்புகிறேன் சார். வாழ்த்துக்கள். நான் தேங்க்யூ ஸோ மச். நான் கல்கி, தேங்க்யூ மணி பாய்ஸ். மணி வாங்க தலைவர், அவர் மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு இவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து இவர் பாய்ஸ்க்கு வந்து நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். நான் துபாயில் இருக்கும்போது பாய்ஸில் பாய்ஸ்க்கும் 5-star படத்துக்கும் நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அப்போ பார்த்த மனுஷன் ரொம்ப நாளாக படம் பண்ணல, இந்த டிப்ரெஷனில் இருப்பார்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஒரு மாடர்ன் சாமியார் பேசுகிற மாதிரி இருந்தது. நீங்கள் யாராவது சான்ஸ் கிடச்சா திரும்பி அவரோட இன்டர்வியூவரோட இவரோட இன்டர்வியூ பாருங்கள். நிஜமாக ரொம்ப சென்சிபிளாக லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ரொம்ப கூலாக பேசியிருப்பார். ரொம்ப நல்ல இன்டர்வியூ, ரொம்ப பிடிச்சிருந்தேன். பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், மணிகண்டனோட ஒர்க் பண்ணுறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட இந்த முகம் ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த பக்கம் வேணால் வைக்கலாம், ஒரு மாதிரி சென்டராக இருக்குது. கொஞ்சம் நவத்தினா நான் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் நவத்தினா ரொம்ப கெட்டவன். ஒரு நம்பிக்கைக்கும் அவன் நம்பிக்கைக்கும் நடுவில் எங்கே வேணால் வச்சு இந்த முகத்தை ப்ளே பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு ஆர்டிஸ்ட். நான் பெருமையாக தான் சொல்கிறேன், நீங்கள் நான் எப்போ பாராட்டினாலும் இந்த ஆள் சந்தேகப்படுவாப்பில்ல, அதான் பிரச்சனை. எப்போ இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் நல்லது சந்தேகப்படுறதா நல்லது, அப்போ தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் தருவேன். ப்ளீஸ், தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் முடிஞ்சவரை எல்லோரும் பேச நினைக்கிறேன். வினோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மனுஷன் அனுராக் காஷ்யப், அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பெரிய பழக்கம் இல்லை, நான் ஒரு 2 முறை 3 முறை தான் பார்த்துருக்கேன். மும்பையில் போகும்போது அவருடைய படம் ஒன்று போட்டு காமிச்சார், கென்னடின்னு ஒரு படத்தை. ரொம்ப ஓப்பனாக மனுச்சு, எனக்கு ப்ரீ போட்டு காமிச்சார், என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டார். அவ்வளோ பெரிய டைரக்டர், நான் எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுச்சோ அவர்கிட்ட ஓப்பனாக பேச முடிஞ்சது. அது அவர் பிடிச்சி போய் என் பேரை தேங்க்ஸ் கார்டெலாம் போடுவார்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஜெனியூனான ஒரு மனுஷன். இந்த படத்துக்காக நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் நல்லாயிருக்கு சார் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். பெருசாக உண்மை இல்லை, ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா நல்லாயிருக்கா வா பண்ணலான்றது. நான் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணலாம் இருந்தபோது 2016 வந்து அனுராக் காஷ்யப் சார் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறதா இருந்தது. கூப்பி நம்ம ஐடி ஸ்டோலெல்லாம் மீட் பண்ணி பேசினாங்க, அப்போ தான் அந்த படம் பண்ணுறதா இருந்தது. சில காரணங்கள் நீங்கள் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ அவர் மூலமாக தான் முதல்ல மொபைல் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அந்த ஒரு 2 முறை பார்த்துருக்கேன். பட் இந்த படத்துக்கு அவர் பண்ண வேலை ரொம்ப பெருசாக. அவர் வந்து டைரக்டர் மன்னோட்டில் முன்னாடி அவர் வந்து ரொம்ப நிறைய தியேட்டர் நடிச்சிருக்கார், நிறைய நாடகம் நடித்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. சீனை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனோட டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவை அதை ஒரு டைரக்டராக இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் நடிக்கினாவும் ரொம்ப நல்ல நடிகர், அது இன்னும் நிறைய படம் நடிக்கணும். நானும் அதை அவர்கிட்ட கேட்டிருக்கோம், நித்தனும் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய படம் நடிக்கணும், டைரக்ட் பண்ணுற ஆசை. அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இல்லை மியூசிக் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இதுக்கப்புறம் உங்களை சொல்லணும், திரும்பியும் நாங்கள் வந்து குரங்கு பொம்மையை மறந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாராவது கேட்டால் மகாராஜா படத்தோட மியூசிக் டைரக்டர்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி கொடுங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க, அதையும் நோட் பண்ணிக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஸோ மச். திரும்ப ப்ரெஸ்ட்டை கேட்டுக்கிறேன். இது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் லுக்கை தாண்டி உங்களை சந்தித்து பேசுகிறது தான் இதோட பர்பஸ். அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புறேன். தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்யூ.